ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ பசங்களா நான் உங்கள் ஸ்ரீலதா தயாளன் ஆண்டிப்பட்டியிலேருந்து கதை சொல்ல வந்திருக்கேன் நேற்றைய விடுகதையும் பதிலும் பார்ப்போமா உடல் சிவப்பு வாய் அகலம் உணவு காகிதம் அவன் யார் அஞ்சல் பெட்டி என்பது சரியான பதிலே இருபத்தி ஆறாம் நாள் காலையில் போஜராஜாவும் நீதிவாக்கிய மந்திரியும் குளித்து முடித்து பூஜை முதலியவைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அதன் பின்னர் காலை உணவருந்திவிட்டு இருவரும் அரசவைக்கு சென்றார்கள் எப்படியும் அன்று சிம்மாசனத்தில் ஏற வேண்டும் என்று துடியாய் துடித்தார்கள் இருபத்தி ஐந்து படிகளையும் தாண்டி கால் வைத்தபோது அந்த பதுமை அவர்கள் இரண்டு பேர்களையும் மேற்கொண்டு ஏறவிடாமல் தடை செய்து விட்டது விக்ரமாதித்த மன்னர் மக்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்தவர் அவரை போல மக்களுக்கு நன்மைகள் செய்தவர்கள் இருக்கவே முடியாது அவ்விதம் செய்து புகழுடன் இருந்த சிம்மாசனத்தில் போஜராஜனே நீங்கள் ஏறி அமர்வது என்பது பொருந்தாத காரியமாகும் என்று கூறவும் விக்ரமாதித்தன் செய்த நன்மைகளில் ஓரிரண்டை நானும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று போஜராஜன் கூறவும் அந்த பதுமை கூறத் தொடங்கியது விக்ரமாதித்தன் காடாறு மாதம் நாடாறு மாதம் வந்தான் ஒரு நாள் நீ சென்று ஏதேனும் புதுமை உள்ளதா என்று விசாரித்து வர வேண்டும் என்று கூறினான் வேதாளமும் சென்று விசாரித்து வந்தது சித்திரகுத்தி என்னும் பெரிய மலை உண்டு அந்த மலையின் மேல் ஒரு காளி கோயிலில் படிகளில் கற்களினால் கட்டப்பட்டிருக்கிறது அந்த கோயிலின் முன்னால் நெய்யானது தாரை தாரையாக வந்து வழிந்து கொண்டிருக்கிறது ஒரு பிராமணன் ஹோமம் பண்ணின சாம்பல் மலை போல குவிந்து கிடைக்கிறது அப்பிராமணன் எதையும் பேசாமல் மௌனமாக இருக்கிறான் என்பதை சொல்லியது உடனே விக்ரமாதித்தன் வேதாளத்துடன் புறப்பட்டு வந்தான் நெய்யானது தாரை தாரையாக வந்து விழுகிற இடத்தில் நின்ற வண்ணம் இது தேவியின் மகத்துவம் என்று கூறி இருவரும் நெய்யில் குளித்தார்கள் விக்ரமாதித்தன் மேல் பட்டனை அப்படியே விட்டது இது